இந்த தடுப்பூசி போடாம இருக்கிறவங்கள கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்ப அதற்கான வழிகள் என்ன? இன்னொன்னு, இவங்க போடாம இருக்கிறாங்க அப்படிங்கும் போது போட்டவங்களுக்கும் இதோட பாதிப்பு இருக்குமா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தடுப்பூசி வந்து ஒரு ஒவ்வொரு மனிதனையும் வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, கோர்ட்ல தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு. உலக நாடுகள்ல கூட அதே மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த தடுப்பூசி வந்து மருத்துவ ரீதியா ஒரு சயின்டிபிக்கா பார்க்கணுமா, ஏன் தடுப்பூசி போட சொல்றோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு தடுப்பூசி போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். தடுப்பூசி போடுவதனால உயிரிழப்பு தடுக்கிறது, கண்டிப்பாக ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவுவது தடுக்குது அப்படிங்கிற உண்மை வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். ஆரம்ப கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தடுப்பூசி போட்டதுனால சில பேர் இறந்துட்டாங்க, அது இணை நோய் இருக்கிறதுனால, வேற ஏதாவது கூட வந்து பிரச்சனை இருக்கிறதுனால இறந்த காரணத்தினால மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு எதிர்ப்பு, எதிரான மனநிலை, ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில பரவலாக வந்துருச்சு. அதுதான் நம்ம பார்க்கணும். அதனால வலைதளங்கள்ல என்னாச்சு, தடுப்பூசி போட்டா எல்லாம் இறந்துருவாங்க அப்படிங்கிற செய்தி காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. ஒரு செய்தி உண்மை சீக்கிரம் பரவுமா பொய் சீக்கிரம் பரவுமானா, பொய் தான் சீக்கிரம் பரவும், உண்மை வந்து லேட்டாக தான் போகுது. அப்போ அந்த அரசு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னன்னா மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்ப தடுப்பூசி போடுறதுனால எவ்வளவு நன்மைகள்லாம் வருது, டாக்டர் ரவீந்திரநாத் சொன்ன மாதிரி அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஒரு விளம்பரத்தை, தொடர்ச்சியான கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு மேல ரெண்டாவது தடுப்பூசி போடலையே, அப்ப அவங்களை எப்படி போட வைக்கணும், அது போடுவதனால நன்மை என்ன அப்படிங்கறத சொல்லணும். இல்ல, இப்ப இரண்டாவது தவணைக்கு கூட எங்க இதெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்புறோம் கவர்மெண்ட் மூலமா பண்ணும் போது அரசாங்கம் அவர்களுக்கு சரியான நேரத்துக்கு நினைவூட்டல் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கடைபிடிச்சாங்க இல்லையா, அதையும் மீறிதான் மக்கள் வந்து போடலையா? ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் நீங்கின பிறகு என்ன ஆயிடுது, அதை பத்தியே மறந்துடுறாங்க. அப்ப அட இல்லப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, கொரோனாவே கிடையாதுங்கிறாங்க. சில பேர் என்ன சொன்னா, கொரோனானு ஒண்ணு வந்துச்சாப்பா அது உண்மையா அப்படின்னு இப்ப எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டோம், உயிரிழப்புகள், லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் எல்லாம் நடந்துச்சு, அதையெல்லாம் மறந்துட்டு அந்த கொரோனா சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு, ஒரு அச்ச உணர்வு, இல்ல இந்த மாதிரி பாதிக்குது அப்படிங்கிற உணர்வு மக்கள் மனதிலிருந்து விலகி போச்சு. அதுதான் காரணம். அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு அசால்ட், ஒரு குருட்டு நம்பிக்கை, அசட்டு தைரியம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா ரெண்டாம் மலையில பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலாவது இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களாவது யாராவது ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க, அந்த வழிகள் எல்லாம் தெரியும். அந்த வழிகள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு மக்கள் வந்து தாமாக முன் வந்து போடணும். ஆரம்பத்துல இந்த கொரோனா தடுப்பூசி போட்டதுல சில விதமான குறைபாடுகள் இருந்ததுதான், ஆனா இப்போ கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் போட்டிருக்கிறாங்க. 200 கோடிக்கு கிட்டத்தட்ட 196 கோடி வந்து இந்தியாவில போட்டிருக்காங்க. ஏதாவது அசம்பாவிதமோ இல்ல தவறான ஒரு எதிர்ப்பு எதிர்வினையோ ஏதாவது வந்துச்சா என்ன பண்ணல. அப்ப மக்கள் வந்து இந்த சூழ்நிலையில போட வர தயங்குறாங்க அப்படின்னா விழிப்புணர்வை ஊட்டுவதை தருவர, விழிப்புணர்வு மக்கள்கிட்ட சொல்லுவதை தவிர வேற வழிகளே இல்ல. வேற வழிகள் என்ன, விழிப்புணர்வு மட்டும்தான் இதுக்கு வழியா, இல்ல இரண்டாவது தவணை நீங்க போடல, இந்த டேட்டு அங்க ஒரு அரசாங்க ஊழியர்கள் போய் வீடுகள்லயே முன்னாடி எப்படி பரிசோதனை எல்லாம் பண்ணாங்க, உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்துருச்சு இதை நீங்க போட்டீங்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களை கண்காணிக்கிறது மூலமா கூட நம்மளால செய்ய முடியுமா? ஆமாங்க, அதுதான் முக்கியம். இப்ப எப்படின்னா கோர்ட் ஒரு டிசிஷன் கொடுத்துருச்சு, ஒரு டைரக்ஷன் கொடுத்துருச்சு, யாரையும் வற்புறுத்தாதீர்கள். அப்போ யாரையும் வற்புறுத்தாதீர்கள், அது தனி மனித உரிமையை மீறுவதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான டைரக்ஷன் கொடுத்த பிறகு நம்ம யாரையும் வற்புறுத்த முடியல. ஒருவேளை வேற மாதிரியான ஒரு டைரக்ஷன் ஒரு கவர்மெண்ட் இருந்தோ கோர்ட்டு இருந்தோ வந்திருந்துன்னா டெஃபினட்டா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கும், வேற மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கும். நீங்க தடுப்பூசி போடலைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு ரேஷன் சம்பந்தப்பட்டது
மற்ற காரியங்கள் செய்யும்போது தடுப்பூசி சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் அரசு எடுத்திருக்கும், எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்படி வாய்ப்பு இல்லை, இப்போ இருக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வேற என்ன வழி? மக்கள்கிட்ட வந்து கூட்டு வந்து மக்களை கட்டாயப்படுத்தி தரன்னு இழுத்துட்டு வந்து தடுப்பூசி போட வைக்க முடியாது. அப்போ மக்களுக்கு வந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு அறிவியல் உணர்வை, ஒரு அறிவியல் சிந்தனையை மக்களுக்கு ஊட்டுவதை தவிர வேற வழி கிடையாது. அதே போல யார் யாரெல்லாம் தடுப்பூசி போடாம உயிரை இழந்தார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வெளியே வந்து பேசினாங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு அமையும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தடுப்பூசி போட்டவர்கள் இல்லை அட்மிட் ஆகியிருந்து பிரச்சனையில் இருந்து மீண்டு வந்தவர்கள் அவர்களை வச்சு பேசினா தான் இந்த மாதிரி காரியங்களுக்கு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போட வருவாங்க. உணர்வு ரீதியா அடுத்த கட்டமா முயற்சி எடுக்கணுங்கிறீங்க? ஆமா கண்டிப்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படித்தான் வர முடியும். ஏன்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் தடுப்பூசி போடலன்னா ஓரளவுக்கு தெரியும், கிராமங்களையும் தெரியும், அந்த தெருவுகளையும் தெரியும். அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்க்கிள், அந்த இருக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்க்கிள் அவங்க எந்த ஒரு ஒரு இப்போ சப்போஸ் ஒரு எந்த குழுக்களோட இணைஞ்சிருக்கிறாங்களோ, இல்லை ஒரு கிறிஸ்டினா இருக்கட்டும், ஒரு இந்துவா இருக்கட்டும், முஸ்லீம்ஸா இருக்கட்டும், அவங்க அந்த அவங்க போடலை அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தெரிஞ்சவங்கள அவங்கள அவங்க மூலம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள வந்து என்ன பண்ணணும், அந்த விழிப்புணர்வு ஊட்டணும், அப்புறம் ஊட்டி அவங்கள வர சொல்லி போட வைக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமான கட்டம் தான், ஆனா இதை தவிர்த்து வேற வழி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா இப்ப வந்து போடாதவங்களால ஏதாவது பாதிப்பு இருக்கா போட்டவங்களுக்கும் வர்றதுக்கு? ஏன்னா அவங்க தான் பொது இடங்கள்ல வர்றாங்க, ஆஸ்பத்திரியில வர்றாங்க, எல்லா இடங்களும் சரி மற்ற போட்டவங்களோடையும் பழகுறாங்க, அதை வந்து ஒரு ஐசோலேட் பண்ணி வைக்க முடியல. அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கும் பாதிப்பு வருமா அதனால? கண்டிப்பாங்க. அதான் அதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த உருமாறிய கொரோனா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க, கொரோனா வந்து தன்னைத்தானே உருமாறிக்கொள்ளுகிறது அப்படிங்கும்போது எப்படி உருமாறுது அப்படின்னா யார் யாரெல்லாம் தடுப்பூசி போடாமல் இருக்கிறார்களோ அப்போ அவர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்புறம் இந்த கொரோனா வைரஸ் ஆனது இந்த தடுப்பூசி போடாதவர்கள் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவர்களுக்கு உடம்புல போதி தன்னைத்தானே உருமாறிக்கொள்ளுகிறது. அந்த மாதிரி உருமாறும் பொழுது புதிய வகையாக வெளியே வருகிறது. அதைத்தான் என்ன உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் கிட்டத்தட்ட 20-25% மேலே தடுப்பூசி போடாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தடுப்பூசி வழங்குங்க. அப்படி ஒட்டுமொத்த உலகமே எல்லாருமே தடுப்பூசி போட்டால் தான் இந்த உருமாற்றம் அடைவதை தடுக்க முடியும், கொரோனா உருமாற்றம் அடைவதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. இப்போ வந்து இந்த ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊரில் ஒரு 100,000 பேர் இருக்கிறாங்க, 50,000 போட்டிருக்காங்க, 50,000 போடலை அப்படின்னா அந்த ஊருக்கு பாதுகாப்பு அல்ல. 50,000 போட்டுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா அங்கே கொரோனா உருமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போடாதவர்களுடைய உடம்பிலே சென்று தன்னைத்தானே உருமாறிக்கொண்டு வெளியே வந்து ஒரு வீரியத்தோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கிட்டத்தட்ட 90% மக்கள் போட்டாதான் அந்த மந்தை எதிர்ப்பு சக்தி என்று சொல்லக்கூடிய ஹேர்ட் இம்யூனிட்டி என்பது வந்துவிடும் அந்த ஊருக்கு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. அப்போ வந்து கொரோனாவுடைய தாக்கம் குறைந்துவிடும், அதனுடைய வீரியம் குறையும், அதனுடைய உருமாறுதலும் குறையும். இதுதான் ரொம்ப முக்கியம், அதைத்தான் நம்ம பார்க்கணும்.